நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் டைவர்ஸ் பர்சனல் லாக்கு கீழே குலானா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த கேரளா ஹைகோர்ட்டே 2021 ஜட்ஜ்மெண்ட்டில் அடிப்படையில் இந்த நம்ம பார்க்குறோம். குலா அப்படின்றது என்ன அப்படின்னா, சிமிலர் டு தலாக், அதாவது எப்படி வந்து ஒரு மனைவியை விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை கணவனுக்கு தலாக் மூலமாக வழங்கப்பட்டுள்ளதோ ஒரு அப்சல்யூட் ரைட்டாக, அதே போல் மனைவிக்கு கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை வந்து அப்சல்யூட் ரைட்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரமாக அவங்க டைரெக்டாக குரானில் இதுக்கான வசனங்கள் இருப்பதாகவும் அந்த வசனங்களையும் கோரிட்டு காட்டுறாங்க. குலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆணுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய டைவர்ஸ். இன்னும் சொல்ல போனால் மோர் வைட் ஸ்ப்ரெட் தென் தலாக் அப்படின்றாங்க. அதாவது தலாக் கொடுப்பதை விட குலா அப்படின்றது இன்னும் மிக எளிமையாக கணவனுக்கு எதிராக ஒரு பெண்ணால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா, குலா வந்து இந்த இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த குலாவுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், இந்த திருமணத்தை முறித்து கொள்கின்றேன் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் பிரகடனம் வந்து கொடுக்கணும். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகர் வாங்கியிருப்பாங்க, பெண் வந்து கணவன்ட்ட மகராக வாங்கியிருப்பாங்க சில தொகை, அதை திரும்ப கொடுக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் கெயின் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையும் திரும்ப கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் அட்டெம்ப்ட் ஃபார் ரீகன்சிலியேஷன், அதாவது குலா கொடுப்பதற்கு முன்பாக கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தை சேர்த்து வைப்பதற்காக நடந்திருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். இந்த ஜட்மெண்ட்டில் ப்ரிவி கவுன்சில் ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈவன் வந்து மகர அந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணாட்டா கூட அவங்களுடைய குலா வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னும் இந்த தீர்ப்பில், இந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க.